ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு வணக்கம். நான் சித்தவிகையாரின் மனைவி ஜெயந்தி ரவி பேசுகிறேன். நான் வந்து ஒரு மேகசின், ஜோதிடம் ஆன்மீகம்னு சொல்லிட்டு ஒரு மேகசின், சித்தவிகையாரின் ஜோதிடம் ஆன்மீகம்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து நான் அப்பப்போ எனக்கு தெரிஞ்ச ஜோதிட டிப்ஸுகள், மற்ற வீட்டுக்கு உபயோகமான சில விஷயங்கள், வந்து எப்படி பண விஷயம், அதெல்லாம் என்ன மாதிரி இது பண்ணலாங்கிறத இந்த மேகசினில் வருது. இந்த மேகசினில் வந்து நமக்கு அன்னதானத்தை பற்றியும் இருக்குது. இப்போ நான் இதில் வந்து போடாத ஒரு விஷயத்தை இனிமேல் வரும் இதில் வந்து சொல்லுவேன், ஆனால் இந்த மாதிரிலாம் போடலை. நான் அதை வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சின்ன ஒரு டிப்ஸ்னே எடுத்துக்கலாமே நீங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கிச்சனில் வடகிழக்கு மூலையில் வந்து ஒரு வெந்தயத்தை ஒரு பவுலில் திறந்தே வச்சுருக்கணும். அதோடைய ரீசன், திறந்தே வச்சுருந்தா நம்மளுக்கு அங்கே தனவசியம், நவதானிய வசியங்கள், தனவசியங்கள் வந்து அங்கே ஏற்படும். ஏன்னா கிச்சன் வந்து நம்மளுக்கு சுக்கரனுடைய கிரகம், கிச்சன் அமைப்பு வந்து சுக்கரனுடைய காரகங்கள் நிறைஞ்சது. அந்த சுக்கரன் வந்து வெந்தயமும் சுக்கரனுடைய தன்மை, அதோடைய வடகிழக்கு மூலையில் அதை வச்சிங்கன்னா நவதானியங்கள், தானியங்கள் வசியம் அங்கே வற்றாமல் இருக்கும். எப்போவுமே எந்த நேரமும் அதை ஓப்பன் பண்ணி தான் வைக்கணும், அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதனால் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருங்கன்னா அங்கே நவதானியங்கள், தானியங்கள், எந்த அந்த எண்ணெய், பருப்பு, அந்த அரிசி எதுவுமே அங்கே குறைவில்லாமல் வற்றாமல் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். இது ஒரு வந்து சுக்கரன் காரகத்துவங்கள், சுக்கரன் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா அதை வந்து ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணி கொடுக்குற மாதிரி அதோடைய அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். அது அனுபவபூர்வமாக என்னிடம் வர்ற கிளைண்ட்டுங்களுக்கெல்லாம் நான் இது சொல்லுவேன். பணம் இது, அதேமாதிரி கிச்சனில் தண்ணி நிறைய சிந்தாதீங்க. தண்ணியை நிறைய சிந்தினீங்கன்னா அங்கே வந்து சந்திரனுடைய காரகத்துவம், சுக்கர சந்திர சேர்க்கை ஏற்பட்டுரும். அந்த வீட்டில் உள்ள பெண்கள் மனநிலை ரொம்ப ஒரு நிலையான ஒரு நிலையான மனநிலை இருக்காது. எப்போவுமே ஏதாச்சும் திங்கிங் எல்லாமே வேறு வேறு டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து தண்ணி சிந்தாதீங்க. தண்ணி சிந்திங்கன்னா வீட்டில் பணம் வந்து தங்கவே தங்காத, சுக்கரன் வந்து பணம், தண்ணி வந்து ஓடுறது, தண்ணியில் வந்து பணத்தை கரைக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும் வீட்டில். அதனால் அந்த மாதிரி வீட்டில் வந்து கிச்சனில் வந்து தண்ணியுடைய உபயோகம் நிறைய இருக்கக்கூடாது. நீங்கள் கூட பார்த்துருங்க, அந்த காலத்தில் வந்து கிச்சனில் வந்து மாட்டு சாணியில் தான் இது பண்ணுவாங்க, பூஜை நல்லா க்ளீன் பண்ணுவாங்க, தண்ணியை ஊற்றி அலசவோ வைக்கவோ மாட்டாங்க, ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணி நம்ம பாத்திரங்கள்லாம் கிச்சனில் வச்சு கழுவ மாட்டோம், அப்படியே எடுத்துக்கொண்டு வெளியில் பின்னா கொல்லப்புறத்தில் போட்டு எல்லாத்தையும் கழுவுவோம். ஏன்னா கிச்சனில் தண்ணியே அங்கே சேராது. அதனால் நம்மளுக்கு அங்கே வந்து நல்ல வசதிகள், நல்ல இதாக தான் இருந்தாங்க. இப்போ என்னென்னா கிச்சனுக்குள்ளே சிங்கு வச்சு கிச்சன்லேயே பாத்திரம் கழுவி அங்கே தண்ணி அவ்வளோ போக்குவரத்து நடக்கும்போது அங்கே பணம் விடுது, நம்மளுக்கு வந்து நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் பணம் தங்கலைன்னா சில வீட்டில் தண்ணியோடு சத சத நின்றுக்கிட்டே பாத்திரம் கழுவுவாங்க. அந்த தொடச்சி அந்த ஃப்ளோரை வந்து நீட் பண்ணி வச்சு ட்ரையாக இருக்கணும் கிச்சன் வந்து. அதுக்குள்ள வசியத்தன்மைகள் நீங்கள் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்புறம் வந்து கிச்சன் வந்து சனியுடைய காரகத்துவங்கள் நிறைய இருக்கணும். அந்த காலத்தில் வந்து என்னென்னா அடுப்பில் தான் எரிப்பாங்க. கிச்சன் வந்து சுக்கரன், அங்கே வந்து சனி, சுக்கர சனி சேர்க்கை வந்து அஷ்ட லட்சுமி கடாட்சம்மாங்க, லட்சுமி யோகம்மாங்க. அந்த அடுப்பு கரையை எரியும் போது கிச்சனில் பார்த்திங்கன்னா கருப்படிச்சு இருக்கும். கருப்படிச்சு இருந்தால் அந்த கருப்பாக இருக்கிற இடத்துல சுக்கரனுடைய காரகத்துவங்கள், அப்போ சுக்கர சனி சேர்க்கையாக அங்கே நடைபெற ஆரம்பிச்சிடும். அந்த சுக்கர சனி சேர்க்கை ஏற்படும் போது அங்கே வந்து நம்மளுக்கு அங்கே சமையல் ஒரு பக்கம் ஆகிக்கிட்டு இருக்கும், வீட்டில் விருந்தாளிங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க, செல்லும் ஒரு பக்கம் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு பக்கமும் தானியங்கள் வற்றாமல் வீட்டை மூட்டை மூட்டையாக அரிசியாக இருக்கும், மாடுகன்று எல்லாமே இருக்கும். இப்போ அந்த விறகடுப்பு இல்லை, கேஸை வச்சு டைல்ஸ் போட்டு அவ்வளோ நீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒயிட்டு க்ரீனுன்னு சொல்லிட்டு மாற்றி எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. அது விட்டுறலாம். இனிமேலாச்சும் என்னென்னா நம்மளுடைய ஒரு அந்த வீட்டில் உள்ள பெண்மணி மிக சுறுசுறுப்பாக கிச்சனில் ஆக்டிவாக அந்த புகைப்பட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்லதுன்னு சொல்லுங்க. ஆமாம், அந்த கருப்பு கலர் வந்து சுக்கர சன்னியுடைய காரகத்தோட செயல்பாடுகளாகவே இருக்கும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை ஆனால் மட்டும் அதை வச்சு நல்ல மாட்டுச்சாணி வச்சு பூசி எடுத்து மறைப்பாங்க. அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா அதே கருப்பு வரும், அது லைட்டாக தான் கழுவாங்க. அந்த சன்னியோட எங்கள் வீட்டில், ஊரில் உள்ள வீட்டில் என் கணவர் சித்தயோகியார் வந்து கிச்சனில் வந்து கருப்பு கலர் டைல்ஸ் தான் போட்டிருப்பார். நான் அப்போ புலம்புனேன், ஐயோ கருப்பு கலர் போட்டிருக்கீங்களே எனக்கு அப்படி. அந்த கருப்பு கலர் போட்டிருந்தது பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு நான் வாடகைக்கு ஆள் வச்சவங்க கூட சொன்னாங்க, அந்த வீட்டில் செல்வம் சேர்றது, அந்த வீட்டை வாடகைக்கு கொடுக்கறது நீங்கள் யோசிங்க, ரொம்ப செல்வச் செழிப்பு உள்ள வீடாக இருக்குது
போடலாம், கருப்பு கலர் டைல்ஸ் போடலாம். அதே மாதிரி கிச்சன்ல வந்து எங்க கணவர் வந்து என்னுடைய பாரம்பரிய எங்க வீட்டில் உள்ள பாரம்பரிய பொருள் மரப்பொருள் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா காலத்தில் உள்ள ஜன்னல் சின்ன ஒரு ஜன்னலை எடுத்துட்டு வந்து கிச்சன்ல வந்து பொருத்தினார். அந்த ஜன்னல் இன்னும் இருக்கும். அப்போ முன்னோர்கள் உபயோகப்படுத்திய பொருள் வந்து கிச்சனில் ஒன்று இருக்குது. அப்போ அந்த வீட்டில் வந்து அவ்வளோ வசியத்தன்மை இருக்கும். அந்த வீட்டில் வந்து நான் ரெண்டு மூணு பேரை வச்சு அவங்க தம்பி இருந்து பார்த்தாங்க, அவங்க தம்பி ஒய்ஃப் சொல்லுவாங்க, சீட்டே உள்ளாத நினச்ச சீட்டு விழுந்துச்சு, பணம் செழிப்பாக இருக்குது இந்த வீட்டில் அப்படிம்பாங்க. சரி, அவர் இறந்ததுக்கப்புறமும் நான் வந்து வீட்டை மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை வாடகைக்கு வச்சேன். அவர் வந்து அவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்குது கிச்சன். அந்த வசியம், பண வசியம், அவர் வீடு கட்டிட்டு ஒரு வருஷம் தான் இருந்தார், வீடு கட்டிட்டு அவங்க குழந்தை பிறந்து அவ்வளவு நல்ல நல்ல காரியங்கள் நடந்தது, ரொம்ப திருப்தியாக இருக்குது, நீங்கள் பார்த்து இந்த வீட்டை வாடகை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் கிச்சனில் வந்து நீங்கள் எவ்வளோ அழகாக லட்சுமி கடாட்சமாக எப்படி பொருத்தி வைக்கணுமோ அது உங்கள் கையில் இருக்குது. வணக்கம்.